அதிர்வலை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் 30 ஆண்டுகாலமாக மோட்டார் தொழிலுக்காகவும் ஓட்டுநர்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கும் 2 சிறந்த நபர்களை பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம் சார், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். வணக்கம். தமிழக கால் டாக்ஸி மற்றும் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் பி.ஆர். சாமி. வணக்கம். அனைத்து இந்திய வாகன ஓட்டுநர்கள் பேரவையின் நிறுவனத் தலைவர் ஆரணி குணசேகரன். கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த பிரம்மாண்ட ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்ன? பொதுவாக இந்த மோட்டார் சம்பந்தப்பட்டத குறைந்த ஒரு 2 வருடங்களாக COVID-19 என்ற கொரோனா காலத்தில் ஓட்டுநர்களுக்கும் மோட்டார் உரிமையாளர்களுக்கும் மிகவும் பேரிழப்பு. இந்த 2 வருடங்களாக எல்லா ஓனரும் உரிமையாளரும் ஓட்டுநரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் இந்த போன செவ்வாய்க்கிழமை அன்று நடந்த கூட்டத்தில் மிக மிக முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம். அதில் முதலாவதாக சாலையில் ஓடாத வாகனங்களுக்கு சாலை வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். 2வதாக இந்த கொரோனா காலகட்டத்தில் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதித்துள்ள நிலையில் ஓட்டுநர்களுக்காக நலவாரியத்தின் மூலமாக இந்த 1 வருட காலத்திற்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் என்றும் தமிழக அரசை கேட்டுள்ளோம். அதேபோல் சாலையில் வாகனங்களுக்கு அனைத்து விதமான டாக்குமெண்ட் இருக்கும் பொழுது ஆன்லைன் ஃபைன், காவல்துறை போக்குவரத்து காவல்துறை மூலமாக ஆன்லைன் ஃபைனை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் வண்டி வீட்டில் நிறுத்தி வைக்கும் பொழுது சாலையில் ஓடுவதாக ஆன்லைன் ஃபைன் வருது, அதை வந்து தடுத்து நிறுத்தணும் என்று ஒரு தீர்மானம் போட்டுள்ளோம். அதேபோல் சுற்றுலா வாகனங்கள் மேக்ஸி கேப், அந்த வாகனங்களுக்கு இருக்கையை அதிகப்படுத்தி 19+1 இல்லை 18+1 என்ற இருக்கையின் அடிப்படையில் பர்மிட் வழங்கவும், அதற்குண்டான வரியை நாங்கள் கட்ட தயாராக இருக்கிறோம், அதனால் அதற்குண்டான பர்மிட்டை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். அதேபோல் ஒவ்வொரு ஆர்டிஓ அலுவலகங்களிலிருந்து புரோக்கர் மூலமாக எஃப்சி மற்றும் லைசன்ஸ் ரினியூவல் ஆகியவை மிகவும் மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு போக்குவரத்து ஆர்டிஓ அலுவலகம் மூலமாக உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். அதை அந்தந்த சங்கம் மூலமாக நேரடியாக சென்று உரிய நடவடிக்கை எடுத்து நேரடியாக தொடர்பு கொண்டு போக்குவரத்து ஆர்டிஓ அலுவலகங்களில் உண்டான பதிவு மற்றும் லைசன்ஸ் ரினியூவல் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். நேற்றைய தினம் அமைச்சர் மற்றும் ஆணையரை சந்தித்து இருக்கிறீர்கள், அதன் நோக்கம் என்ன, அதனால் ஏற்பட்ட பயன் என்ன? நேற்றைய தினம் அனைத்து இந்திய வாகன ஓட்டுநர் பேரவை நிர்வாகிகள் மற்றும் தமிழக கால் டாக்ஸி நிர்வாகிகளோடு சேர்ந்து அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசினோம். எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி தீர்மான நகலை கொடுத்தோம். அந்த தீர்மான நகலையே கோரிக்கை மனுவாகவும் கூட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் கொடுத்து அதை வலியுறுத்தினோம். தலைவர் அவர்கள் சொன்னதை போல சட்டப்படி 12+1 இருக்கின்ற மேக்ஸி கேப் அதை அதிகப்படுத்தி 19+1 என்கின்ற வகையில் அதை டாக்ஸ் கட்டியும் சட்டப்பூர்வமாக அதை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அதை செய்கிறோம், அதற்கு சட்டம் இடம் கொடுக்கிறதா என்று கேட்டார். மற்ற மாநிலங்களில் அதை அனுமதித்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அது பரிசீலிக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். அதன்படியே ஓட்டுநர்களுக்கு டாக்ஸ் குவார்ட்டர் டாக்ஸ் அது தள்ளி வைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர தள்ளுபடி செய்யவில்லை என்கின்ற பொழுது நாங்கள்தான் அமைச்சர் சொன்னது நாங்கள் அதை தள்ளுபடி செய்து விட்டோமே, மீண்டும் அதை நான் வலியுறுத்துகிறேன் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் நாங்கள் எவ்வளவு போராடினாலும்
எங்களுடைய பயண கட்டண மீட்டருக்கு ஓலாவோ ஊபரோ வருவதில்லை என்பதை சொன்னோம். அது பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. நான் போக்குவரத்து ஆணையரை கமிஷனரை மீண்டும் வலியுறுத்தி பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அமைச்சர் அவர்கள் தந்த உறுதிமொழி அது அத்தனையும் எங்களுக்கு மனப்பூர்வமாக திருப்தி அளிக்கிறது. அதற்கு பின்னால் நாங்கள் வைத்த மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், இருக்கின்ற ஆர்டிஓ அலுவலகங்கள் அனைத்தும் புரோக்கர்களுடைய புகலிடமாக இருக்கிறது என்கின்ற கோரிக்கையை வைத்தவுடன் மிகவும் ஆவேசப்பட்டு, அதுபோல் நடக்கவே கூடாதே என்று உடனடியாக நாங்கள் கொடுத்த மனுவிலேயே எழுதி, யார் யார் என்னென்ன மாவட்டம் எப்படி நடக்கிறது என்கின்ற விவரத்தை வாங்கி உடனுக்குடன் தொடர்பு கொண்டு, அவர் உடனுக்குடன் தொடர்பு கொண்டார் என்பது எங்களுக்கு உடனடியாக கிடைத்த செய்திகள் மூலமாக சொல்கிறோம். ஒவ்வொரு ஆர்டிஓ அலுவலகத்திலும் உடனடியாக செய்திகள் போய் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி எங்களுக்கு மேலும் திருப்தியை அளிக்கிறது. ஒவ்வொரு ஆர்டிஓலையும் எந்த புரோக்கரும் போகக்கூடாது என்று அமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஓலா ஊபர் கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டி நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறீர்கள், அதற்கு பின் ஏற்பட்ட மாற்றம் என்ன? நேற்றைய தினம் அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசிவிட்டு நானும் தலைவர் அவர்களும் டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை சந்தோஷ் மிஸ்ரா கே மிஸ்ரா அவர்களை ஆணையரை சென்று பார்த்தோம். நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜேடிசி மதிப்பிற்குரிய மணக்குமார் அவர்களும் உடன் இருந்தார். நாங்கள் வலியுறுத்தி சொன்னதெல்லாம், கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் செய்தும் மதிப்பிற்குரிய ஜேடிசி அவர்கள் தலைமையில் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் கூட ஓலா ஊபர் அந்த பயண கட்டண மீட்டரை உயர்த்துவது போல் உயர்த்தி மீண்டும் ஓரிரு நாட்களோ ஒரு 10 நாட்களுக்குள் மீண்டும் அவர்கள் வேலையை அந்த கண்ணாமூச்சி விளையாடுகின்ற வேலையை செய்கிறார்கள். இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தால்தான் அவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்று வலியுறுத்தி சொன்னபொழுது மணக்குமார் ஜேடிசி ஐயா அவர்களும் ஆமாம் என்று அதை ஆதரித்தார், ஆமோதித்தார். அதன்படியே ஆணையாளர் அவர்களிடத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கை ஒயிட் போர்டு வெள்ளை ஓன்கம் பயன்பாட்டுக்கு சொந்த வாகனங்களை வாடகை அமர்த்துவதனால அது சொந்த வாகனங்களை வாடகைக்கு விடுவதையும் எடுத்து சொன்னோம். அதே சமயத்தில் நாங்களே எங்களுடைய கால் டாக்ஸி சங்கத்தை சேர்ந்த மதிப்பிற்குரிய நிர்வாகிகள் நிறைய நடவடிக்கை எடுத்து அதையும் அந்த வாகனங்களையும் பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். ஜேடிசி அவர்களும் இதிலே தலையிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்றாலும் கூட இன்னும் அது புற்றிசல் போல் கிளம்பி வந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் அங்கே வலியுறுத்தி சொன்னோம். மேலும் கடைசியாக நடந்த தன்னிச்சையாக எழுந்த போராட்டத்திற்கு கூட கிட்டத்தட்ட 3000 ஓட்டுநர்கள் கலந்து கொண்ட அந்த போராட்டத்திற்கு கூட அந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மதிப்பளிக்கவில்லை என்கின்ற ஆதங்கத்தையும் அங்கே நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இருவரும் இணைந்து இனி எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறீர்கள்? இந்த முந்தையத்து நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த ஆலோசனை கூட்ட தீர்மான நகலை எடுத்துக்கொண்டு நேற்றைய தினம் போக்குவரத்து அமைச்சரும் மற்றும் போக்குவரத்து ஆணையாளரையும் சந்தித்த பின் எங்களுக்கு முழு மன நிறைவு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஆட்சியில் மோட்டார் தொழிலுக்காகவும் ஓட்டுநர்களுக்காகவும் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக இருக்கும் என்று நம்பிக்கை. ஏனென்றால் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் உங்கள்கிட்ட நம்ம சொல்ல விரும்புகிறோம். காரணம் என்னென்னா, நம்முடைய தீர்மான நகலை எடுத்துக்கொண்டு அதனுடைய கோரிக்கையை உடனடியாக அருகில் இருந்த உதவியாளரை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது அந்த துறை போக்குவரத்துறை அதிக ஆர்டிஓ அவர்கள் என்னிடம் பேசின உடனே என்னுடைய அந்த போக்குவரத்து ஆர்டிஓ அவர்கள் என்னுடன் நேரடியாக தொடர்புக்கு வருவார். உங்களுக்கு எந்த கோரிக்கையும் நாங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம், நீங்கள் எப்பொழுதும் வாருங்கள் என்று
வாருங்கள் என்று நம்முடைய அமைப்பின் மூலமாக உறுதியளித்துள்ளார். ஒரு சில மாவட்டத்தினுடைய ஆர்டிஓக்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறோம், புரோக்கரை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியாக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் என்பதை இந்த நேரத்திலும் மாண்புமிகு சார்பில் பாராட்டு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மற்றும் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்களையும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை எங்களுடைய அமைப்பின் சார்பாக கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் இந்த மோட்டார் தொழிலுக்காக என்றென்றும் போராடுவோம், போராடி வெற்றியை காண்போம் என்றது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை என்று தெரிவிப்படுத்திக் கொள்கிறோம். இறுதியாக நாங்கள் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அனைத்திந்திய வாகன ஓட்டுநர் பேரவையும் தமிழக கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கமும் இணைந்து எடுத்த முடிவின்படி வரும் காலகட்டத்தில் ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே ஒன்றிய அமைச்சர் போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை சந்திக்க திட்டமிட்டுள்ளோம். அங்கு நாங்கள் வைக்கப்படுகின்ற கோரிக்கை, தமிழகத்தில் 26 டோல்கேட் காலாவதியாகி இருக்கிறது. அந்த டோல்கேட்டை காலாவதியாகி இருப்பதை உடைய விவரங்களை நாங்கள் சேகரித்து கொண்டு ஒன்றிய அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து காலாவதியான இந்த டோல்கேட்களை உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்த கடமைப்பட்டு வலியுறுத்த நாங்கள் டெல்லி செல்ல இருக்கிறோம். அங்கு நாங்கள் வலியுறுத்துவதனால் மாநிலத்திலிருந்து மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சென்றைய மாதத்தில் கொடுத்த பேட்டியில் நாங்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து மத்திய அமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்க இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த வகையில் நாங்கள் கொடுக்கின்ற இந்த அழுத்தம், நாங்கள் கொடுக்கின்ற இந்த கோரிக்கை மனு, மாண்புமிகு அமைச்சர் கொடுக்கின்ற கோரிக்கை மனுவுக்கும் ஒரு ஏதோ ஒரு வகையில் சின்ன பேருதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக அந்த டோல்கேட் பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் சில பிரச்சனைகள் நம்முடைய கால் டாக்ஸி தொழிலை பற்றியும் அங்கே கோரிக்கைகளை வைக்க உள்ளோம். ஓலா, ஊபர் எங்கள் எந்த மாவட்டத்திலும் எந்த மாநிலத்திலும் ஓட்டுநர்களின் சக்தியை, இரத்தத்தை உறிஞ்சுகின்ற வேலையை செய்கிறதே தவிர யாருக்கும் கட்டுப்படாமல் செயல்படுகிறது என்பதை அங்கே தெரியப்படுத்த உள்ளோம். உதாரணமாக ஏர்போர்ட்டில் ஒரு டெண்டர் அறிவிக்கப்படுகிறது. அந்த டெண்டர் தேதி தொடங்கி டெண்டர் தேதி முடியும் வரை டெண்டர் போடலாம். ஆனால் டெண்டர் தேதி முடிந்த பின்னாலும் கூட இந்த நிறுவனம், ஓலா நிறுவனம் கலந்து கொள்ளவே இல்லை. அந்த நிறுவனத்திற்காகவே மீண்டும் ஒரு வார காலம் தள்ளி வைக்கிறார்கள் என்றால் எங்களுடைய சந்தேகம், இந்த கார்ப்பரேட் நிறுவனமான ஓலா எந்த அளவிற்கு ஏர்போர்ட்டை தன் வசப்படுத்தி இருக்கிறது, தங்கள் அதிகாரத்தை அங்கே பயன்படுத்துகிறது என்கின்ற சந்தேகம் ஓட்டுநர்களுக்கு, வாகன உரிமையாளர்களுக்கு, ஓட்டுநர் சங்கங்களுக்கு ஏற்படுகிறது. ஆனாலும் கூட இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய ஆப்பை பயன்படுத்தி வளர்ந்துவிட்ட காரணத்தினால் இந்த டெண்டரில் கலந்து கொள்ளாமலும் உள்ளே நுழைகின்ற அதிகாரத்தை படைத்ததாகவே செயல்படுகிறார்கள் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இதை மத்திய அமைச்சரிடத்தில் நாங்கள் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்கு பேட்டி அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. அனைத்து அதிர்வலை ஓட்டுநர் ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்து ஓட்டுநர் சமுதாயம் வளம் பெற நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். விதையை மதிப்போம், விபத்தில்லா தமிழகத்தை கண்டிப்பாக உருவாக்குவோம் என்று உறுதியேற்போம். நன்றி வணக்கம்.